Hello dear brothers and sisters, so welcome to General Studies Classes. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் கிளாஸஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது தமிழ் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ திருக்குறள், ஸோ திருக்குறளுக்கான ஒவ்வொரு வகுப்பையும் நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா பொது தமிழை பொறுத்த வரைக்கும் அதோடைய சிலபஸில் 25 திருக்குறள் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ 25 அதிகாரங்கள் டாபிக்ஸ்னா 25 அதிகாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 25 அதிகாரங்களை மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொருளாதார புத்தகத்தில் புரியுதா, காமர்ஸ் புக்கில், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில், அதே போல் அட்வான்ஸ் தமிழ், பொதுத்தமிழ், இது மாதிரி எல்லா புத்தகத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த திருக்குறளை நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா அதுலேருந்து சப்போஸ் கொஷின் கேட்டாங்கன்னா ரொம்ப முக்கியமானது இல்லையா. ஸோ முக்கியமான டாபிக், ஏன்னா யூனிட் 8 தமிழ் சமுதாயம் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே திருக்குறள் அப்படின்ற ஒரு டாப்பிக் நம்ம தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 கொஷினுக்கு மேலே யூனிட் 8 மட்டும் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது பொதுத்தமிழ் பொது அறிவு ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு டாபிக் தான் இது. இதில் பொதுத்தமிழ், அதாவது பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 டிஎன்பி சிலபஸில் யூனிட் 8, அதில் வந்து ரெண்டாவது தலைப்பு என்னது, திருக்குறள். ஸோ திருக்குறள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். அப்போ முக்கியமான திருக்குறள், அப்போ திருக்குறளில் திருவள்ளுவர் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்வியலுக்கு தேவையான நல்ல கருத்துக்கள் நிறையா சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் தான் குவஷன்ஸ் கேட்பாங்க. புரியுதா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ திருக்குறள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்க்கணும். பொதுத்தமிழ் சிலபஸ் இருக்கக்கூடிய அந்த 25 அதிகாரங்களையும் பார்க்கணும். அதே போல் யூனிட் 8 கீழே திருக்குறளில் ஒரு 6 சப் டாபிக் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்தந்த டாப்பிக்குக்கும் தகுந்த மாதிரி என்னென்ன திருக்குறள் இருக்குது, அந்தந்த திருக்குறளையும் திருவள்ளுவர் என்ன நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கார் நம்மளுக்கு, அதெல்லாம் தெரிஞ்சாதான் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுதா, யூனிட் 8 மட்டும் கிட்டத்தட்ட 15-20 கொஷின்ஸ் கேட்பாங்க. அது 75 பொது அறிவு கேள்விகளில் 15-20 கொஷின்ஸ் அதில் வந்துடும். அதில் திருக்குறள்ந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 கொஷின்ஸ் வந்துடும். புரியுதா, அப்போ 5 மார்க்ன்றதை நம்முடைய கட் ஆஃபை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ திருக்குறள் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா எத்தனை கொஷின் கேட்டாலும் நம்மளால் நம்ப முடியும், ஆன்சர் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா, அப்போது திருக்குறள் திருவள்ளுவர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். திருக்குறள்னா என்ன, திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் மற்றும் அதுக்கான பொருள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு திருக்குறள் வந்து எப்படிலாம் குவஷன்ஸ் கேட்கலாம், புரியுதா, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றியும் அதனை இயற்றிய திருவள்ளுவரை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறள் அப்படின்றது 15 கீழ் கணக்கு நூல், நம்மளுக்கு தெரியும் திருக்குறள் அப்படின்றது 15 மேற்கணக்கு நூல் கிடையாது. 15 மேற்கணக்கு நூல் அப்படின்றது 10 பாட்டும் 8 தொகையும் அந்த ஒரு 18 நூல். 15 கீழ்கணக்கு நூல்களும் இதுலேயும் பாருங்கள், 15 இருக்கா, இதுவும் 18 நூல்கள் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த 18 நூல்களான அறநூல், நீதி நூல் எல்லாம் சார்ந்ததாக இருக்கும். அப்போ அந்த 18 கீழ்கணக்கு நூல்களில் அதான் 15 கீழ்கணக்கு நூல். அப்போ அந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே சங்கமறிவிய காலத்தை, சங்க காலத்தை அடுத்த காலமான சங்கமறிவிய காலத்தை சார்ந்தது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் சங்க காலத்தை சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா, அப்போது 15 கீழ்கணக்கு நூலாக இருந்தாலும் இது ஒரு சங்க காலத்தை சார்ந்த ஒரே நூல். புரியுதா, 15 கீழ்கணக்கில் இருக்க நூலில் இருக்கக்கூடிய 18 நூல்களில் சங்க காலத்தை சார்ந்த ஒரே நூல் திருக்குறள். மற்ற நூல்கள் எல்லாமே சங்கம் அறிவிய காலகட்டத்தை சார்ந்தது. புரிஞ்சுதா, அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா திருக்குறளுடைய ஆண்டு, எந்த ஆண்டு திருக்குறள் வந்து இயற்றப்பட்டது, எந்த காலகட்டம் அப்படின்றது நமக்கு தெரியும். நிறைய டிபேட்ஸ் இருக்குது, புது ஆண்டுக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டு, புது ஆண்டுக்கு முன்பு முதல் நூற்றாண்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. புரியுதா, அப்போது இதை நம்மளை நூற்றாண்டு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, திருவள்ளுவர் எந்த காலகட்டத்தில் பிறந்திருப்பாரோ அப்போ அவர் எழுதின நூல் தானே இது. அப்போ அவர் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவரோ அந்த காலகட்டத்தை சார்ந்ததாக தான் அந்த நூலும் இருக்கும். அப்போது பொது ஆண்டுக்கு முன் 1 நூற்றாண்டை சார்ந்தது, புது ஆண்டுக்கு முன் 1 நூற்றாண்டை சார்ந்தது. பொது ஆண்டுக்கு முன் போ ஆ மு இப்படியும் போடலாம், கிமுன்னு எழுதலாம். ஸோ பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னாலும் கிமு அப்படின்னாலும் ஒன்று தான், என்னது, 1 நூற்றாண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 1 நூற்றாண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதனை இயற்றியவர் யார், திருவள்ளுவர். இயற்றியவர் திருவள்ளுவர். எத்தனை குறள் இருக்குது, 1330 குறள் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான், இருந்தாலும் ஒரு சிலதை விட்டுருப்பீங்க. ஒரு திருக்குறள் நம்ம டாபிக் எடுக்கிறோம்னா வழக்கம் போல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போக முடியாது, படிப்படியாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்குறோம். ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, புதுசாக நோட் பண்ணுறேன், இப்போ தான் சார் நோட் பண்ணியிருக்கேன், நான் ஃப்ரெஷ்ஷர், எனக்கு ஒன்றுமே தெரியாது. புரியுதா, நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன், இல்லை ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்துருக்கேன் சார், ஆனால் ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது என் நோட்ஸில் இல்லைன்றவங்க அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 1330
குரட்பாக்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 133 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குரட்பாக்கள் அப்படின்னும் போது 1330 குரட்பாக்கள். புரியுதா? குரல் குரட்பாக்கள். ஸோ குரட்பாக்கள்னு சொல்லும்போது நம்ம ப்ளூரலில் சொல்லும், பன்மையில் சொல்கிறோம், ஏன்னா நிறைய குரல் இருக்கு இல்லையா. அதனால் முப்பால் பகுப்பு கொண்டது. திருக்குறள் நம்ம 3 பால்களாக பிரிப்போம், அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பால்களாக பிரிப்போம். அதனுடைய பகுப்புகள் அதனுடைய எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம டிவைட் பண்ணல, அவரே டிவைட் பண்ணி வச்சுருக்காரு என்னன்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் திரு என்ற அடைமொழி, திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் இதுதான். திரு என்ற அடைமொழி, அதுதான் சார் திரு என்ற அடைமொழி, திருக்குறள்னு இருக்கா. அப்போ முதல்ல பாருங்கள், திரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடைமொழியோடு வரும். திரு அப்படின்னாவே ஒரு சிறப்பு, மரியாதைக்குரிய அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம், சிறப்புக்குரிய அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் தமிழில் திருக்குறள். புரியுதா? எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும். திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்பயும் நம்ம எடுத்துப்பாட்டு படித்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் நம்முடைய வாழ்வியலோடு ஒத்துப்போகும். எல்லா கருத்துக்களுமே இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். புரியுதா? அப்போ எக்காலத்துக்குமே, புரியுதா, எக்காலத்துக்குமே, அதாவது முக்காலத்துக்கும், இறந்த காலத்துக்கும் சரி, இப்போ நடக்கிறதுக்கும் சரி, எதிர்காலத்துக்கும் சரி பொருந்துகிற மாதிரி தான் திருக்குறளானது இயற்றப்பட்டிருக்கு. அப்போ எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாழ்வியல் நூலாக தான் நம்ம திருக்குறளை பார்க்குறோம். அதனால தான் இதுக்கு உலக பொதுமறை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. பொதுமறைனா எந்த காலத்துக்கும் பொருந்தும். புரியுதா? இந்தியர்களுக்கு மட்டுமா, நம்ம தமிழகத்துக்கு மட்டுமா, உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே. புரியுதா? ஸோ அதனால் உலக பொதுமறை. அதுக்கப்புறம் குறள் வெண்பா வகை, திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற திருக்குறளுடைய நூல்கள், அந்த செய்யுள்கள், அந்த பாக்கள், இது எல்லாமே என்ன வகைனா, என்ன பா வகை அப்படின்னா குறள் வெண்பா. என்ன பா வகை? குறள் வெண்பா. ஏன்னா 2-2 அடிகள் இருக்கும். குறள் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா 2-2 அடியாக இருக்குமா? புரியுதா? அப்போது 2 வெண்பாக்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? குறள் வெண்பான்னு சொல்லுவோம். இலக்கணத்தில் பா வகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். பார்க்காதவங்க இலக்கண கிளாஸஸ் போய் பாருங்கள். பார்த்துருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பார்க்காதவங்க பா வகை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருப்பேன். புரியுதா? பா வகை மொத்தம் 4. புரிஞ்சுதா? ஸோ நம்ம வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் 4 வகை இருக்குது. அதுலேயே வெண்பா வகை மொத்தம் 6. அதில் வந்து பார்த்தோன்னா நேரிசை வெண்பா, குறள் வெண்பா, இன்னிசை வெண்பான்னு சொல்லிட்டு ஒரு 6 வகை பார்த்துருப்போம். அப்போது வெண்பா வகையில் 2 வெண்பா அப்படின்றதுனால இது குறள் வெண்பா அப்படின்னு சொல்லுவோம். என்ன வெண்பா? குறள் வெண்பா. ஸோ பாவகை குறள் வெண்பா பாவகையால் ஆனது. ஏன்னா 2-2 அடியாக இதனுடைய செய்யுள்கள் இருக்குது, பாடல் வரிகள் இருக்குது. பாவகையை தன் பெயராக கொண்ட நூல், பாருங்கள், பாவகையை தன்னுடைய பெயராக கொண்ட நூல்னால் ஒன்றும் கிடையாது, திருக்குறள்னு இருக்கும். புரியுதா? அப்போ குறள், குறள்ன்ற என்னது? குறள் வெண்பாவை குறிக்குது. அப்போ குறள் அப்படின்ற விதத்தில் பாவகை. புரியுதா? குறள் வெண்பா பாவகை. பாவகை என்னது? குறள் வெண்பா. அப்போ குறள்ன்ற நேம் இதுலேயே இருக்குது. அப்போ தன்னுடைய பேர்லேயே பாவகையான குறள் வெண்பா அப்படின்ற பெயரை வச்சுருக்கு. அதனால தான் திருக்குறள் அப்படின்றத நம்ம பார்க்கும். புரிஞ்சுதா? அதே போல் ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம், கலித்தொகை இருக்கு இல்லையா, அப்போ கலிப்பா வகையை சார்ந்தது. அப்போ பாவகையில் வெண்பா வகை, ஆசிரியப்பா வகை, வஞ்சிப்பா, கலிப்பான்னு சொல்லிட்டு 4 வகை இருக்குது. அப்போ கலித்தொகை நூலும் கலிப்பாவில் ஆனதா? அப்போ அதிலே பாருங்க, அப்போ அதிலே பாருங்கள் கலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வருது. அதே போல் தான் இதுலேயும் திருக்குறள், அப்போ குறள் வெண்பா அப்படின்ற பெயர் வருது. அதே போல் ஒவ்வொரு குறள்லையும் 2-2 அடிகள் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு குறள், ஒரு குறள் 2 இருக்குது அப்படின்னா அதில் 7 சீர்கள் இருக்கும். சீர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கண கிளாஸஸ் நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள், ஆல்ரெடி தெரிஞ்சவங்க பிரச்சனை கிடையாது. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு அடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைன். ஒவ்வொரு பாடல் வரிகள், செய்யுள் வரிகள்னு சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு பாடல் வரிகள் அப்படின்னா சீர் அப்படின்னா அது மாதிரி ஒவ்வொரு சீராக, ஒவ்வொரு சொல்லாக இருக்கும் இல்லையா, அதுதான் சீருன்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு சொல்லையும் நம்ம கிட்டத்தட்ட என்ன சொல்லுவோம்? சீர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அடுத்த லைனாக என்னது? அடுத்த லைனில் ஒரு 4 சீர்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. அப்போ குறளை பொறுத்த வரைக்கும் 2 தான், முதல் இதில் 4 சீர் இருக்கும், 4 சொற்கள் பொருந்துகிற மாதிரி இருக்கும், அடுத்தில் 3 சொற்கள் தான் இருக்கும். அப்போ மொத்தம் 7 சீர்கள் மட்டும்தான் இருக்கும், 8 சீர்கள் இருக்காது. 2 அப்படின்னு நம்ம சொன்னாலும் எத்தனை சீர்களால் ஆனது? 7 சீர்களால் ஆனது. அதுக்கடுத்து திருக்குறள் அடையெழுத்த கருவி ஆகுபேர், நம்ம ஆகுபேர் அதனுடைய வகைகள்லாம் பார்த்துருப்போம். புரியுதா? இது திருக்குறள் அப்படின்ற பெயர் எதை குறிக்குது அப்படின்னா, என்ன ஆகுபேர்னா அடையெடுத்த கருவி ஆகுபேர், கருவி ஆகுபேரை
குறிக்கக்கூடியது. இதிலே வந்து பார்த்தோன்னா திரு ப்ளஸ் குரல் அப்படின்றத நம்ம பிரிக்கலாமா? அப்போ திருனா என்னன்னு சொல்லுவோம், சிறப்புமிக்க சிறந்த, புரியா? அதுன்னு சொல்கிறது நம்ம மதிப்பிற்குரிய அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் சிறந்த குரல், சிறந்த குரல் திரு அப்படின்னா சிறப்புக்குரிய, குரல் வெண்பாவால் ஆன நூல் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு திருக்குறள், திருக்குறள் அப்படின்றத நம்ம வச்சுருக்கோம். அதுக்கடுத்து திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பு. திருக்குறள்ன்றதே ஒரு நூல், அது திருவள்ளுவர் இயற்றியது. அப்போ திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளில் சொல்லப்பட்டக்கூடிய அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றியும் போற்றி போடுற மாதிரி புகழ்ந்து நிறைய வந்து பாடல்கள் இயற்றியிருப்பாங்க. அந்த பாடல்களுடைய தொகுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து இயற்றியிருக்காங்க, திருக்குறளையும் வள்ளுவரையும் போற்றி. அப்போ எல்லாத்தையும் தொகுத்து அதுக்கு ஒரு நூல் உருவாக்கியிருக்காங்க. அந்த நூல் தான் திருவள்ளுவ மாலை. என்ன நூல்? திருவள்ளுவ மாலை. ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தோமா, இன்னும் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி திருக்குறளை வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம பகுக்கிறோம், பகுக்கிறோன்னா ஒவ்வொரு செக்ஷனாக வந்து பார்த்தோன்னா எப்படி பகுத்திருக்கோம். அப்போ திருக்குறள் அப்படின்றது முப்பால் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. அப்போ திருக்குறள் முப்பால் பகுப்பு கொண்டது அப்படின்னு பார்த்துருப்போம். ஒன்று என்னது? அறத்துப்பால், அறம் அப்படின்னு சொல்லுவோம். அறம்னாலும் அறத்துப்பால் அப்படின்னாலும் ஒன்று தான். அதுக்கடுத்து பொருள், பொருட்பால். அதுக்கடுத்து இன்பம், இன்பத்து பால் அப்படின்னு சொல்லுவோம். இன்பம்னாலும் இன்பத்து பால்னாலும் ஒன்று தான். ஸோ மூன்று பால்களாக பகுத்துருக்கும். அப்போ திருக்குறளை மொத்தம் 1330 குறள்னு பார்த்தோமா, இது 133 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய 1330 குறள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் அப்படின்னா 1330 குறள் அப்படின்றத வந்துடும். இப்போ இந்த ஒவ்வொரு இந்த முப்பால்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பால் பகுப்புலையும் குறிப்பிட்ட அதிகாரங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு அதிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அதிகாரம், அதாவது ஒவ்வொரு நிறைய அதிகாரங்கள் இருக்கும். அது எல்லாமே இயல்கள் வாரியாக பிரிச்சிருப்பாங்க. முதல்ல பால் பகுப்பு. இப்போ அறத்து பால் அப்படின்னா அதில் மொத்தம் 38 அதிகாரங்கள், 133 அதிகாரத்தில் 38 அதிகாரங்கள் அறத்துப்பாலை சேர்ந்தது. அப்போ அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குப்பா? 38 அதிகாரம், புரியுதா? அப்போ அறத்துப்பாலை எத்தனை இயல்களாக பிரிச்சுருக்காங்க? 4 இயல்களாக பிரிச்சுருக்காங்க. அப்போ இந்த 38 அதிகாரங்களும் 4 இயல்களாக பிரித்து இந்த 38 அதிகாரமும் அதில் பிரிச்சுருப்பாங்க, புரியுதா? அப்போ அறத்துப்பாலில் பாருங்கள், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்னு சொல்லிட்டு 4 இயல் இருக்குது. அப்போ அறத்துப்பால்னாவே 38 அதிகாரங்களை கொண்டதுன்னு பார்த்தோம். இப்போ 4 இயல்களாக பிரிச்சிட்டோம் அறத்துப்பாலை. இதில் பாயிரவியலில் 4 அதிகாரங்கள், இது எல்லாமே அதிகாரங்கள். இல்லறவியலில் 20 அதிகாரங்கள் இருக்குது. துறவரவியலில் 13 அதிகாரங்கள் இருக்குது. ஊழியலில் 1 அதிகாரம். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா 38 அதிகாரம் வந்துடும், புரியுதா? அப்போது அதிகாரத்துக்கு 10 திருக்குறள் பார்த்தோமா, அப்போ 38 அதிகாரம் என்று 10 திருக்குறள் அப்படின்னா 380 குறள்கள், குறட்பாக்கள் எதில் இருக்குது? அறத்துப்பாலை சார்ந்து இருக்குது. அறம் அப்படின்ற விஷயத்தை சார்ந்து ஒரு 380 குறட்பாக்கள் திருக்குறளில் இருக்குது. இது முதல் பால் பகுப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பால். அடுத்து பொருட்பால் 70 அதிகாரங்களை கொண்டது. இந்த பொருட்பாலை நம்ம இயல்வாரியாக பிரித்தோம் அப்படின்னா 3 இயலாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று அரசியல், இன்னொன்று அமைச்சியல், இன்னொன்று ஒழிபியல். அரசியலில் 25 அதிகாரங்களும், அமைச்சியலில் 32 அதிகாரங்களும், ஒழிபியலில் 13 அதிகாரங்கள் இருக்குது. மொத்தம் கூட்டிங்கன்னா 70 அதிகாரம் வந்துடும். அப்போது ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் விதமாக 70 × 10 700 குறட்பாக்களை கொண்டது. எந்த பால்? பொருட்பால். ஸோ பொருள் அப்படின்ற அந்த பகுப்பில் 70 அதிகாரங்கள், 3 இயல்கள் இருக்குது, மொத்தம் 700 குறட்பாக்கள் இருக்குது, புரிஞ்சுதா? அதுக்கடுத்து கடைசியாக இன்பம், இன்பத்து பால். இன்பத்து பாலில் 25 அதிகாரங்கள், அதை நம்ம 2 இயல்களாக பிரிச்சுருக்கோம், புரியுதா? நாம் பிரிக்கல, எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம சொல்லும்போது அப்படி சொல்லுவோம். ஸோ 2 இயல்கள், ஒன்று கலவியல், இன்னொன்று கற்பியல், புரியுதா? அப்போ கலவியலில் வந்து பார்த்தீங்கன்னா 7 அதிகாரங்களும், இதில் 18 அதிகாரங்களும், ரெண்டும் கூட்டிங்கன்னா 25 அதிகாரமா? அப்போ 25 × ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் அப்படின்னா 250 குறட்பாக்களை கொண்டது. எது? இன்பத்து பால், அதாவது இன்பம், புரிஞ்சுதா? ஸோ இதுதான் திருக்குறளுடைய பகுப்பு. திருக்குறளை இப்படி தான் பகுத்து நம்ம படிச்சிகிட்ருக்கோம். அப்போ மொத்தம் கூட்டிங்கன்னா இயல்கள் எல்லாத்தையுமே கூட்டிங்கன்னா 9 இயல்கள் வந்துடும். இயல்கள் எல்லாத்தையுமே கூட்டும்போது 9 இயல்கள் வந்துடும். இதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாமே கூட்டிங்கன்னா 133 அதிகாரங்கள் வந்துடும். அப்போது மொத்தமாக 1330 குறட்பாக்கள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம், புரியுதா? அதுக்கடுத்து
திருவள்ளுவர் பிறப்பு எங்கே பிறப்பு ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா வெவ்வேறு இடங்களை சொல்லுவாங்க. அதில் மயிலாப்பூர் சென்னை அப்படின்றது ஒரு சிலரோட கருத்து. ஸோ திருவள்ளுவர் பிறந்தார் அப்படின்றது மயிலாப்பூரில் பார்த்தோம். அவருடைய காலம் எது, எந்த ஆண்டில் பிறந்திருப்பாரு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு நிறைய படிச்சிருப்பீங்க. பொது ஆண்டுக்கு முன், ரொம்ப முக்கியம், பொது ஆண்டுக்கு முன் 31 ஆம் ஆண்டு. புரியுதா? தெரிஞ்சோ தெரியாமலோ 31 ஆம் நூற்றாண்டுன்னு போட்டுறாதீங்க, அது ரொம்ப முன்னாடி போயிடும். புரியுதா? இப்போ பொது ஆண்டுக்கு முன் 31வது ஆண்டில் பிறந்திருக்காரு. அப்போ பொது ஆண்டுக்கு முன் 31வது ஆண்டு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டுன்னு அர்த்தம். பொது ஆண்டுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டுன்னு அர்த்தம். புரிஞ்சதா? ஏன்னா அந்த 1ஆம் நூற்றாண்டில் தான், அந்த 100 வருஷத்தில் தானே 31வது வருஷம்ன்றது வருது. வெறும் 31 அப்படின்னா 100க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தானே. அப்போ பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டு. எக்ஸாக்டாக அவருடைய காலம் சொல்லணும் அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 31வது ஆண்டில் பிறந்திருக்கார். அப்படியா? மனைவி வாசுகி. அதையடுத்து திருவள்ளுவர் தினத்தை நம்ம கொண்டாடுறோம். எப்போ? ஒவ்வொரு வருஷமும் தை திங்கள், அதாவது தை மாதம் 2வது நாளாக திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். புரியுதா? பொங்கல் லீவுக்கு வரும் இல்லையா? ஸோ அதுதான். அதுக்கடுத்து திருவள்ளுவருடைய சிறப்பை பற்றியும், அவருக்கு வேறு ஒரு சிறப்பு பேர் இருக்குது. திருவள்ளுவரை நம்ம திருவள்ளுவர் அப்படின்றது நமக்கு தெரியும், திருக்குறள் இயற்றியது. அப்போ திருவள்ளுவர் இல்லாமல் அவர் வேறு என்னென்ன சிறப்பு பேர்கள்லாம், ஒரு ஸ்பெஷல் நேம்ஸ் வச்சு அவரை சிறப்பிக்கிற விதமாக நிறைய பேர்கள் வச்சு அவர் நம்ம கூப்பிட்றோம். அதே போல் அவர் இயற்றிய இந்த திருக்குறள் நூலுக்கும், அப்போ திருக்குறள் நூலுக்கும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அப்போ க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம். புரியுதா? இதெல்லாம் வச்சு க்வெஷ்சன் கேட்கலாம். அப்போ இந்த பெயர்கள்லாம் திருவள்ளுவரை குறிக்குது, இந்த பெயர்கள் எல்லாமே திருக்குறளை குறிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? அப்போது திருவள்ளுவர் பாருங்கள், திருவள்ளுவருக்கான சிறப்பு பேர் என்ன? தெய்வ புலவர், பொய்யில் புலவர், வான் புகழ் வல்லவர், முதற் பாவலர், சின்னா போதார், பெருநாவலர், நாயனார், தேவர், நான்முகனார். புரியுதா? மாதானுபங்கி, பொய்யாமொழி புலவர். பொய்யாமொழி அப்படின்னா திருக்குறளை குறிக்கும். அப்போ பொய்யாமொழி புலவர் அப்படின்னா திருக்குறளுடைய ஆசிரியர் புலவர்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதெல்லாமே திருவள்ளுவருடைய மற்ற சிறப்பு பெயர்கள். அதே போல தான் நம்ம திருக்குறளுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறளுக்கு வேறு என்னென்ன சார் சிறப்பு பெயர் இருக்குது? உலக புதுமறை, வாயுரை வாழ்த்து, முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி, பொதுமறை, உலக பொதுமறை, பொதுமறை, தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை, உலக பணுவல். புரியுதா? உத்திர வேதம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெயர்கள். இதெல்லாம் தெரியாமல் நம்ம இருந்துடக்கூடாது. புரியுதா? அதுக்கடுத்து தமிழ் மனு நூல், ஈரடி நூல். நான் திருக்குறள் ரெண்டடி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஈரடி நூல், குறள் என்பாவால் ஆனது. அப்போ ஈரடி நூல், இது எல்லாமே திருக்குறளுக்கான சிறப்பு பெயர்கள். அப்போது திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளுக்கான சிறப்பு பெயர்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது திருக்குறள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டத்தில் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா படிக்க தெரியாது, அதனுடைய பொருள் என்னன்னு தெரியாது, என்ன சொல்ல வராருன்னு தெரியாது. காமன் மேனுக்கு, ஒரு பாமர மக்கள்னு வச்சுக்கலாம், நார்மல் பீப்புளுக்கு தெரியாது. அப்போ அதுக்கான பொருள் ஒரு உரைன்றது எழுதியிருப்பாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் முற்காலத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. யார் யார்? தருமர், மணக்குடவர், தாமத்தர். இதில் மணக்குடவர் அப்படின்றவர் தான் திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதியவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதியார், பரிமேலழகர். புரியுதா? இந்த 10 பேரில் கடைசியாக உரை எழுதுனது இவர் தான், 10வது உரை எழுதுனது இவர் தான். இவருடைய காலம் பொது ஆண்டு 13வது நூற்றாண்டு. பொது ஆண்டு 13வது நூற்றாண்டு காலகட்டம் தான் பரிமேல் அழகருடைய காலகட்டம். புரியுதா? இந்த 10 பேரில் யாருடைய உரை திருக்குறளுக்கு ரொம்ப சிறந்த உரையாக யார் எழுதியிருக்காருன்னா அதுவும் பரிமேல் அழகர் தான். புரியுதா? அப்போ 10 பேர் முற்காலத்தை சார்ந்து திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க 10 பேர். அதில் முதல்ல எழுதுனது மணக்குடவர், கடைசியாக எழுதினார் பரிமேல் அழகர். பரினா குதிரை. அப்போ குதிரைக்கு மேலே ஒரு அழகர் இருக்கார். அப்போ பரிமேல் அழகர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்டாக. புரியுதா? அப்போ பரிமேல் அழகர்னா சிறந்த உரை. 10 பேரில் சிறந்த உரை குறள் திருக்குறளுக்கு உரை எழுதுனதும் இவர் தான். கடைசியாக உரை எழுதுனதும் இந்த 10 பேரில் இவர் தான். புரியா? 13வது நூற்றாண்டு. அதுக்கடுத்து திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இந்த 10 பேரும் தான் திருக்குறளுக்கு உரை எழுதிய முற்காலத்தவர். புரியுதா? இதில் யார் முதல்ல எழுதினாங்க, யார் கடைசி, யார் சிறந்த உரை அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ திருக்குறளுக்கு இந்த காலகட்டத்து வரைக்கும் அது முற்காலத்தோன்னு வந்து பார்த்துட்டோம் இடைக்கால காலகட்டத்திலையும் தற்காலத்தை அதாவது நவீன காலத்திலையும் ஏகப்பட்ட பேர் திருக்குறளுக்கு உரை எழுதுவாங்க. இப்போ நாம்ளே வந்து பார்த்தோன்னா திருக்குறள் மேலே ஒரு ஆர்வம் இருக்குன்னா நம்ம ஒரு தனியாக உரை எழுதலாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும், சரியான விளக்கத்தை சொல்கிற மாதிரியும் இருக்கணும், புரியுதா? அப்போ நிறைய தமிழ் கவிஞர்கள் நம்ம நவீன காலத்தை சேர்ந்த மாடர்ன் ஏஜை சேர்ந்த நிறைய தமிழ் கவிஞர்கள் நம்முடைய கவிஞர்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு சில பேரை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க எல்லாமே திருக்குறளுக்கு இவங்களுடைய காலத்தில் அதாவது நம்மளுடைய காலத்தில் நம்முடைய நவீன காலத்தில் இவங்கெல்லாம் எழுதுனது யார் யார்? உவேச அவர்கள், கவிராச பண்டிதர், அயோத்திதாசர், வஉசி, மூவா, திருக்குறளார், முனுசாமி அவர்கள், வே முனுசாமி அவர்கள், பாரதிதாசன், திருவிகா, தேவனேய பாவாணர், அதையடுத்து நாமக்கல் கவிஞர் உள்ளிட்ட பலர் எழுதியிருக்காங்க, புரியுதா? நிறைய பேர் எழுதியிருக்காங்க, புரியுதா? கலைஞர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சாலமன் பாப்பையா உரை. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒரு ஆண்ட்ராய்டில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்படின்னா உரை அப்படின்னாவே வந்து பார்த்தோன்னா பரிமேல் அழகருடைய உரை, கலைஞர் கருணாநிதி அவருடைய உரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சாலமன் பாப்பையா அவருடைய உரை, அதெல்லாம் வரும், புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில பேர்கள், இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. இவங்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமாக அந்த முற்காலத்தை சேர்ந்த 10 பேர் யார் யார் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதா? கொஷின்ஸ் அப்படி தான் வச்சு ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் உரை எழுதியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து திருக்குறளையும் திருவள்ளுவரையும் அவருடைய படைப்பையும் திருவள்ளுவரையும் புகழ்ந்த ஒரு சில எனது முக்கியமான ஒரு மேற்கோள்கள் பாரதியார் பாரதிதாசன் பற்றின ஒரு அவங்க சொன்ன அது திருக்குறளையும் திருவள்ளுவரையும் அவங்க எப்படிலாம் வந்து புகழ்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் புகழ்ந்துருப்பாங்க, அது ஒரு சிலது மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கேன் புக்கில், அது மட்டும்தான் இருக்கும். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருடைய அந்த மேற்கோள்கள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் நிறைய பேர் பாராட்டி இருக்கும்போது அவருடைய மேற்கோள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ முக்கியமானவங்களாம் யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தலாம் நம்ம டீட்டெயிலாக இன்னும் திருக்குறளில் நிறைய கிளாஸ் பார்க்க போகிறோம். அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் அப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மட்டும் வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, யார் சொன்னது? பாரதியார், புரியுதா? ஸோ வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிறந்தது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை, ஒரு வான்புகழ் கொண்டுடுச்சு. அதனால் வள்ளுவர் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால ஒரு மிக உயர்ந்த ஒரு புகழை தமிழ்நாடு அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரிகளில் பாரதியார் தமிழ்நாட்டையும் திருவள்ளுவரையும் போற்றி பாடுறார். அதே போல் வள்ளுவனை பெற்றதால், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, புரியுதா? தமிழ்நாடு புகழடைந்ததுன்னு சொல்கிறாரு, ஆனால் பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு? இந்த உலகமே புகழ் அடைஞ்சிருச்சு, புரியுதா? யாரை பெற்றதுனால? வள்ளுவனை பெற்றதுனால. ஏன்னா வள்ளுவருடைய திருக்குறள், நம்ம திருவள்ளுவருடைய திருக்குறளானது பல்வேறு மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க, புரியுதா? அப்போ அந்த நூலுடைய சிறப்புன்றது தெரிஞ்சதுனால தான் நிறைய மொழிகளில் மொழி மாற்றம் செய்கிறாங்க, மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. அந்த நூல் வந்து பெருசளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலை, வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி இல்லை, மானோட வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னா அது யாரும் டிரான்ஸ்லேட் அதிகமாக பண்ண போகிறது கிடையாது. அப்போ உலகளவில் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, புரியுதா? அப்போ பாரதிதாசனுடைய இந்த வரிகள் மிகவும் பொருத்தமானது எதுக்கு? திருக்குறளுக்கு. அதெடுத்து பாருங்கள், பாரதிதாசன் சொன்னது தான் இணை இல்லை, இணை இல்லை முப்பாளுக்கு. முப்பாலும் இந்த இடத்துல எதை குறிக்குது? திருக்குறளை குறிக்குது. இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே, யார் சொன்னது? பாரதிதாசன். அதே போல் இது ஜஸ்ட் பழமொழிகள், திருக்குறளை எந்த அளவுக்கு முதன்மைப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பழமொழிகள். அங்கே பாருங்கள், ஆளும் வேலும் பல்லு குருதி, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நிறைய படித்தது தான், தெரிஞ்சது தான். நாளும் இரண்டம், நாளும் இரண்டம்னா நாலும்னா நாலடி யார், இரண்டம்னா திருக்குறள், எல்லாருக்கும் சொன்னது தான். ஸோ சொல்லுக்குருதி பழமொழி. அதுக்கடுத்து இன்னொரு பழமொழியும் பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில், நாலு இரண்டில் நாலடியார் திருக்குறள் நாலிரண்டில். இதுக்கடுத்து கடைசியாக நம்ம இந்த பகுதியில் இதோட முடிச்சுக்கலாம், அடுத்தடுத்து நிறைய கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஏடுகள்லேருந்து, அப்போ ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரி ஏடுகள்லாம் ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருக்குறளை பொறிச்சிருப்பாங்க. முதல் முதல்ல இப்போ நம்ம புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு பதிப்பிக்கக்கூடிய அச்சிடப்படக்கூடிய ஒரு தாள்களுக்கு வரக்கூடிய முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு திருக்குறள் எப்போன்னா 1812, புரியுதா? அப்போ யார் முதல் முதல்ல அச்சிடுறாங்க 1812 அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசம், தஞ்சை ஞானப்பிரகாசம், ஞானப்பிரகாசர் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம், மரியாதை நிமித்தமாக ஞானப்பிரகாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவருடைய பேரான தஞ்சை ஞானப்பிரகாசம், ஞானப்பிரகாசம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதா? அப்போ திருக்குறளை முதல் முதல்ல அச்சிட்டவர்னு கேட்டாலும் இவர் தான்,
முதல் முதல்ல பதிப்பித்தவர் அப்படின்னாலும் இவர் தான், ரெண்டு ஒன்று தானே, அதனால் பதிப்பித்தவர் அப்படினாலும் அச்சிட்டவர் அப்படினாலும் இவர் தான். வருஷம் ரொம்ப முக்கியம், 1812. அடிக்கடி கேட்ட க்வெஸ்சன் தான், திரும்பவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல், தமிழில் முதல் முதல்ல ஒரு தமிழ் நூல் எடுத்து அதை அச்சில் ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த நூல் என்னது, தமிழ் தான், புரியுதா? அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது நூலாக நாலடியாரை அச்சில் ஏற்றிருப்பார், யார், ஞானப்பிரகாசம் அவர்கள், புரியுதா? அதுக்கடுத்து ஆங்கில மொழிபெயர்ப்பு, திருக்குறள் தமிழில் வந்து தமிழ்லேருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார், யார், ஜியு போப். அதுக்கடுத்து லத்தீன் மொழிக்கு, லத்தீன் மொழிக்கு முதல் முதல்ல மொழிபெயர்ப்பு வீரமாமுனிவர் செஞ்சிருப்பார், ஜோசப் பெஸ்கி அப்படின்ற அழைக்கக்கூடிய வீரமாமுனிவர் செஞ்சிருப்பார், புரியுதா? லத்தீன் மொழியில், இது ஆங்கில மொழியில். இன்னும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பை செஞ்சுருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிட்ஸாக இருக்கும், சின்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கும், திருக்குறளை சார்ந்த நிறைய இருக்கும். ஸோ திருக்குறளில் என்னென்ன மலர்கள் இருக்குது, என்னென்ன பழங்கள் இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சின்ன க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம தனியாக வந்து பார்த்தோன்னா திருக்குறளை பார்க்கும்போது சைடில் சும்மா சின்ன பாயிண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்லிக்கலாம். ஸோ ஒரேடியாக அதில் நம்ம சொல்ல தேவையில்லை, முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் இதுதான். நம்ம அடுத்த ஒரு திருக்குறள் கிளாஸில் பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும், முதல்ல பொதுத்தமிழ் முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் பொது அறிவில் இருக்கக்கூடிய திருக்குறள் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத்தமிழை நம்ம என்ன பெண்டிங் விட்டுருக்கோம் இல்லையா, நம்முடைய சிலபஸில் பொதுத்தமிழில், ஏன்னா பொதுத்தமிழை எப்பயுமே 90+க்கு மேலே அடிக்கணும், 90க்கு மேலே அடிக்கணும், அப்போ தான் நம்ம ரேங்க்கில் முன்னே வர முடியும், டிஎன்பிசி குரூப் 2லையும் சரி குரூப் 4லையும் சரி, புரியுதா? அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த 25 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய என்னென்ன குறள்கள் இருக்குது, என்னென்ன குறள்கள்லாம் ரொம்ப முக்கியம், எப்படி வந்து டிஎன்பிசி இந்த குறள் வந்து குவஷன்ஸை ஃப்ரேம் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம அந்த 25 அதிகாரங்களில் அன்பு அப்படின்ற டாபிக், அன்புடைமை அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து அந்த 10 குறளும் அதுக்கான உரை அதாவது பொருளும் பார்த்துட்டு அந்த 10 குறள்லேருந்து எப்படிலாம் க்வெஸ்சன்ஸ் டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம அடுத்த ஒரு கிளாஸ் வந்து நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் கொடுங்க, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு பொதுத்தமிழ் பொது அறிவு கிளாஸஸில் பார்க்கலாம். நன்றி, புரியுதா? ஸோ இதை அழகாக வந்து நோட் பண்ணிக்கோங்கப்பா, புரியுதா? ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான். ஸோ ஃபுல்லாக வந்து அழகாக வந்து நோட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் நம்ம திரும்ப இன்னொரு திருக்குறள் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.